வெல்கம் டு சிவி ஜங்ஷன் இனி இல்லை நம்ம டென்ஷன் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே பரபரப்பாக போயிட்டுருக்கு அதுலேயும் வந்துட்டு அசிம்க்கு ரெட் கார்டு கொடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கோடு வந்துட்டு ஒரு டாஸ்க் வச்சாங்க அதில் நிறைய பேர் உள்ளே இருக்கிற கண்டசன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரெட் கார்டை வந்துட்டு அசிம்க்கு தான் கொடுத்துருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சொல்லாம் ஸோ கமல் சாரும் அந்த முடிவு தான் எடுக்க போகிறாரா அப்படின்ற ஒரு பெரிய கொஷின் மார்க் இருக்குது அதில் இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது ஏன்னா இந்த வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை மாதிரி நம்ம ஜிபி முத்து நான் வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி ஃபஸ்ட் நாள் சொன்னார் உள்ள இருக்கிற கண்டசன்ஸ் எல்லாருமே சொன்னாங்க அதுக்கப்புறம் சைலண்ட்டாக இருந்தார் அதுக்கப்புறம் நான் சாப்பிட மாட்டேன்னு உண்ணாவிரதம் பண்ணுற மாதிரி பண்ணாப்பில் அதுக்கப்புறம் பாஸ் கிட்ட போய் பேசுனார் அதுக்கப்புறம் பாஸ் வந்து கொஞ்சம் புரிய வச்சார் கிளிப்புளைக்கு சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு பெரிய மேடை நீங்கள் வந்து நல்லா விளாண்டுட்ருக்கீங்க இதை மிஸ் பண்ண வேண்டாம் அப்படி இப்படின்னு சொன்னார் இவர் மண்டே ஆடிட்டு உள்ளே வந்தாப்பில் திரும்பவும் இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது நான் கிளம்புறேன் கிளம்புற சொல்லிட்டு இருந்தாப்பில்ல இப்போ வந்து திரும்பவும் அதே விஷயத்த சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் கன்ஃபர்ஷன் ரூமில் வந்து பிக்பாஸ் கூப்பிட்டு அங்கே போனால் அவர் கேட்டார் பிக்பாஸ் இதுக்கு மேலே இவரை வந்துட்டு வச்சுக்கிட்டு வேலைக்காவது உண்மையை சொல்லுங்கள் உங்களுக்கு போகணும் விருப்பம் இருக்கா உங்கள் கையில் இருக்குது இந்த முடிவு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லிடுறார் இல்லைங்கய்யா நான் கிளம்புறேன் எனக்கு சுத்தமாக முடியலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சரி அப்போது நீங்கள் வெளியே போய் உங்கள் ஆட்கள் கிட்டெலாம் வந்து சொல்லிவிட்டு டோர் வழியாக வெளியே வந்துருங்கன்னு சொல்லி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஸோ யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஜிபி முத்து இன்னைக்கு வந்து வெளியேற்றப்பட்டார் அப்படின்ற ஒரு நியூஸ் கன்ஃபார்ம் ஆகிட்டு போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அசிம்க்கு ரெட் கார்டு கொடுக்கப்படுமான்ற ஒரு பெரிய கொஷின் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஓட்டிங் அனாலிசிஸ் இந்த வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா இவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி மாஸ்டர் தான் வந்து லாஸ்ட்டாக இருந்தாங்க அதுக்கப்புறம் விஜய் மகேஸ்வரி வந்தாங்க அதுக்கு மேலே சரியான இருக்காங்க இந்த மூணு பேரில் யார் வெளியேற்றப்படுவார்கள் அப்படின்ற ஒரு பெரிய கொஷின் மார்க்கு இருக்குது ஸோ இன்றைக்கி எத்தனை பேர் தான் இப்போ வெளியே போகிறாங்கன்றது ஒரு பெரிய கொஷினாக இருக்குது பார்க்கலாம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜிபி முத்து காலி அடுத்தது அசீம் காலி ஆவாருன்னு தெரியல அதுக்கப்புறம் ஆஸ் பர் ஓட்ஸ் யார் வெளியேற போகிறாங்கன்றதும் தெரியல உங்களுடைய கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அது பாய் நண்பர்களே